உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். என்ன கத்தி சொல்றீங்க? தீபா இல்லையா? பின்ன வீட்ல இருக்குது வேற யாரு? தீபா மாதிரியே இருக்கிற வேற ஒரு பொண்ணு சார். என்ன கத்தி சொல்றீங்க? அப்போ உங்க வீட்ல இருக்குது தீபா இல்ல வேற ஒருத்தன் சொல்றீங்க? ஆனா அவங்க தீபாவை அச்சுஸ்லா ஜெராக்ஸ் எடுத்த மாதிரில இருக்காங்க, கொஞ்சம் கூட டிஃபரன்ஸ் தெரியலையே. ஆமா சார், நானும் முதல்ல அவங்களை பார்க்கும்போது தீபா தான் நினைச்சேன். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசும்போது தான் அவங்க தீபா இல்லைன்னு தெரிஞ்சது. சரி, நீங்க எப்படி அந்த பொண்ணை பார்த்தீங்க? ரியாவும் ரம்யாவும் தீபாவை கடத்தினதுக்கு அப்புறம் அம்மா உடம்பு சரியில்லாம ஆயிட்டாங்க. தீபா நேரில் வந்தாதான் அம்மா குணமாவாங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. எல்லா இடத்துலையும் தீபா அவனை தேட ஆரம்பிச்சேன். அப்போதான் எதிர்த்து அந்த பொண்ணு என் கார் முன்னாடி வந்து விழுந்தாங்க. நான் கூட தீபான்னு நினைச்சதான் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். அவங்க கண் முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் அவங்க தீபா இல்ல வேற ஒரு ஆள். அப்போ ஹாஸ்பிட்டல் இருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு, தீபாவை எப்படியாவது சீக்கிரமா கூட்டிட்டு வந்துருன்னு சொன்னாங்க. நானும் அம்மாவோட உயிரை காப்பாத்தணுன்றதுக்காக இந்த பொண்ணுகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி தீபா மாதிரி நடிக்க முடியுமான்னு கேட்டேன். முதல்ல இந்த பொண்ணு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள மனசு மாதிரி தீபாவை நடிக்க வந்துட்டாங்க. ஓ, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா? இந்த ட்விஸ்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை கார்த்தி. நீங்கள் அன்றைக்கி வீட்டுக்கு என்கொயரிக்கு வந்தப்பவே நான் எல்லா உண்மையும் சொல்லியிருப்பேன். ஆனால் அன்றைக்கி வீட்டில் எல்லாருமே இருந்தாங்க, அவங்க முன்னாடி இது எல்லாத்தையும் சொல்ல முடியல. ஸ்டேஷன்லேயாவது சொல்லலான்னு நினச்சேன், ஆனால் அப்போது இந்த பொண்ணு என் கூட இருந்தாங்க. அப்போது என்னால் சொல்ல முடியல சார். அதான் சார், இப்போ உங்களை வர வச்ச எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். எனக்கும் தீபா விஷயத்தில் நீங்கள் எதையும் மறைக்கிறீங்கன்னு மைல்டாக டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு, அது இப்போ கிளியர் ஆகிடுச்சு. சார், எனக்கு நீங்க அபிஷியலாவும் அன்அபிஷியலாவும் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. இப்போ நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் சார். என்ன கார்த்தி ஹெல்ப் அதுன்னு சொல்லுங்க. கார்த்தி என்ன செய்யணும்? தீபாவை தேடி கண்டுபிடிக்கிற முயற்சியில நான் இருக்கேன். அவங்க எங்கேயாவது உயிரோடு தான் இருப்பாங்கன்னு நான் நம்புறேன். சீக்கிரமே அவங்க கிடைச்சிருவாங்கன்னு எனக்கு தோணுது. கார்த்தி, நான் திரும்பவும் சொல்றேன், தீபா மேல உங்களுக்கு இருக்கிற அன்பு பாசம் காதலால அவங்க உயிரோடு இருப்பாங்கன்னு சொல்றீங்க, ஆனா எனக்கு அதுல சுத்தமா நம்பிக்கை இல்லை. அவ்வளோ பெரிய மலை உச்சியிலேருந்து கீழே விழுந்திருக்காங்க, அதுக்கப்புறமா அவங்க பொழைச்சிருக்க சான்ஸே இல்லை. ஆளுங்களை வச்சும் தேடி பார்த்தாச்சு, அவங்க சேலம் மட்டும் தான் கிடைச்சதே தவிர வேற எதுவும் கிடைக்கல. அந்த ராட்சச பள்ளத்தில் விழுந்தவங்க யாரும் உயிரோடு கிடைச்சதா சரித்திரமே இல்லை, பாடியாக தான் கிடைச்சிருக்காங்க. நீங்கள் இன்னும் எப்படி நம்புறீங்கன்னு தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கு கார்த்தி. இல்லை சார், நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் எனக்கு தீபா உயிரோடு தான் இருப்பாங்கன்னு தோணுது. தீபா கண்டிப்பாக கிடைப்பாங்க சார். நான் உங்களை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் இங்கே இருக்கிறவங்க தான் தீபான்னு வீட்டில் இருக்கிறவங்களாம் நம்புகிறாங்க. ஸோ இந்த உண்மையை நீங்கள் யாருக்கிட்டே சொல்லக்கூடாது சார். அம்மாவுக்கு இந்த உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக அவங்களால தாங்க முடியாது. திரும்ப அவங்க உடம்புக்கு எதுனா ஆயிடுமோன்னு பயந்து தான் இதை யாருக்கிட்டே சொல்ல வேண்டாம்னு சொல்கிறேன் சார். கார்த்தி, உங்கள் வீட்டுக்கே தெரியாத விஷயத்த நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கீங்கன்னா நீங்கள் என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. அந்த நம்பிக்கையை நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன். இந்த விஷயத்தை நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். தேங்க்யூ சார். தீபா உயிரோடு இருப்பாங்கன்னு நீங்கள் நம்புகிறீங்க, ஆனால் எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. இருந்தாலும் உங்கள் நம்பிக்கையை நான் கெடுக்க விரும்பலை. நீங்கள் தீபாவை தேடுற மாதிரி தேடுங்க. டிபார்ட்மெண்ட் சைடில் தீபாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு நாங்கள் விசாரிக்கிறோம். ஃபர்தராக உங்களுக்கு என்ன ஹெல்ப் தேவைப்பட்டாலும் என்கிட்ட சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக பண்ணுறேன். தேங்க்யூ சார், கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே கார்த்தி, நான் வரேன். சரிங்க சார். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.